Hello everyone, welcome to Nulli Lekinam. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த அழகான லேசி பான்ச்சோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை வந்து நான் லைன் பிராண்டோட மிஸ்டி நைட்ஸ் அப்படின்னு ஒரு சீக்வன்ட் யான் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். இது வந்து நான் வந்து ஒரு 3 ஸ்கீன் ஆஃப் யான் யூஸ் பண்ணி நான் இந்த ப்ராஜெக்டை பண்ணி முடிச்சிருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஒரு சம்மர் அவுட்ஃபிட்க்கோ இல்லை ஒரு கவர் அப் மாதிரியோ இல்லை ஷால் மாதிரியோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது 2-3 விதத்தில் நீங்கள் வந்து வேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேட்டர்னோட கம்ப்ளீட் ரிட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னோடய வெப்சைட் theyarnbowlcrochet.com அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் பேட்டர்ன் டயக்ராம் அண்ட் கம்ப்ளீட் ரிட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். மீன்வைல் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா சேனலுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் புது வீடியோஸ் போட்டு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்ட்க்கு பார்த்திங்கன்னா நான் இந்த லைன் பிராண்டோட மிஸ்டி நைட்ஸ் அப்படிங்கிற யான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா ஷைனியான சீக்வெண்ட் யான் இது. ஸோ இது வந்து காட்டன் பாலிஸ்டர் அண்ட் ஆக்ரலிக் பிளெண்ட் யான் இது. ஸோ இதோட யார்டேஜ் பார்த்திங்கன்னா 164 யார்ட், அதாவது 164 யார்ட்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு சைஸ் 4 யான். அண்ட் இந்த ப்ராஜெக்ட்க்கு நான் இதை கம்ப்ளீட்டாக ஒரு 3 ஸ்கீன் ஆஃப் யான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நமக்கு 5 mm க்ரோஷே ஹுக் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நான் அதே க்ரோஷே ஹுக் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதாவது 5 mm க்ரோஷே ஹுக் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ரோ 1 என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டுட்டு ஒரு 144, அதாவது 144 செயின்ஸ் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்மளோட செயின் ட்விஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கிட்டு ஃபஸ்ட்டு செயினோட ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி அது ஒரு சர்க்கிள் ஃபார்மில் நம்ம இந்த ரவுண்டை க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ 144 செயின்ஸ் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் 144 செயின்ஸ் ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்னோடய ஒர்க் வந்து ட்விஸ்ட் ஆகாத மாதிரி நான் பார்த்துட்டு நான் ஃபஸ்ட்டு செயினோட ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ ட்விஸ்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து அடுத்து நம்ம போன்ஷோ ஒர்க் பண்ணுறது கஷ்டம். ஸோ அதனால் ட்விஸ்ட் ஆகாமல் பார்த்துட்டு நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா செயின் 7 ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ இந்த செயின் 7 வந்து என்னென்னா செயின் 4+3. இந்த செயின் 4 வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரிபிள் க்ராஷேவாக நம்ம கன்சிடர் பண்ணணும். அடுத்து செயின் 3 வந்து செயின் 3 ஸ்பேஸாக கன்சிடர் பண்ணணும். பண்ணிவிட்டு ஒரு 3 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 4th செயினில் ஒரு ட்ரிபிள் க்ராஷே ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் திரும்பி செயின் 3 ஒர்க் பண்ணுங்கள். 3 செயினை ஸ்கிப் பண்ணுங்கள். 4th செயினில் திரும்பியும் ஒரு ட்ரிபிள் க்ராஷே ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம 7 தடவை பண்ண போகிறோம். ஸோ ஆல் டுகெதர் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தோன்னா 8 தடவை இதே மாதிரி பண்ணியிருப்போம். அதாவது ஒரு ட்ரிபிள் க்ராஷே, செயின் 3, 3 செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு 4th செயினில் ஒரு ட்ரிபிள் க்ராஷே. ஸோ இது மாதிரி இன்னும் 7 தடவை ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 9 ட்ரிபிள் க்ராஷே ஒர்க் பண்ணியிருக்கோம். நான் ஸ்டார்டிங் செயின் ஃபோரையும் சேர்த்து சொல்கிறேன். இடையில 8 செயின் 3 ஸ்பேசஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, செயின் 3 ஒர்க் பண்ணிக்கிறோம், ஒரு 3 செயினை ஸ்கிப் பண்ணுறோம். அதுக்கடுத்து செயினில் 2 ட்ரிபிள் க்ராஷே, செயின் 3, திரும்பியும் 2 ட்ரிபிள் க்ராஷே, எல்லாமே அந்த 4th செயின்லேயே தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். 2 ட்ரிபிள் க்ராஷே, செயின் 3, 2 ட்ரிபிள் க்ராஷே ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா செயின் 3 ஒர்க் பண்ணிவிட்டு 3 ஸ்டிச் ஸ்கிப் பண்ணிவிட்டு 4வதில் 1 ட்ரிபிள் க்ராஷே ஒர்க் பண்ண போகிறோம். அந்த மாதிரி 17 தடவை நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் 2 ட்ரிபிள் க்ராஷே, செயின் 3, 2 ட்ரிபிள் க்ராஷே அதே செயினில் ஒர்க் பண்ணுறேன். அதுக்கப்புறமா செயின் 3, 3 செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு 4வது செயினில் ட்ரிபிள் க்ராஷே 17 தடவை ஒர்க் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ட்ரிபிள் க்ராஷே, செயின் 3, 2 ட்ரிபிள் க்ராஷே ஒர்க் பண்ணியாச்சு. இப்போ நான் செயின் 3 ஒர்க் பண்ணிவிட்டு 3 செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு 4வது செயினில் 1 ட்ரிபிள் க்ராஷே ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம 17 தடவை ஒர்க் பண்ண போகிறோம். இந்த மாதிரி 17 தடவை ஒர்க் இப்போ திரும்பியும் இந்த சைடு நம்ம பண்ணோம் இல்லையா, 2 ட்ரிபிள் க்ராஷே, செயின் 3, 2 ட்ரிபிள் க்ராஷே. ஸோ அதே மாதிரி அடுத்த 4வது செயின்லேயும் நம்ம 2 ட்ரிபிள் க்ராஷே, செயின் 3, 2 ட்ரிபிள் க்ராஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அது இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது நமக்கு ஒரு வி நெக் மாதிரி நமக்கு க்ரியேட் ஆகும். ப்ளஸ் இன்க்ரிமெண்ட், அடுத்தடுத்த ரோக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ் நம்ம ஆட் பண்ணுறதும் இந்த மிட் ஸ்டிச்சில் தான். ஸோ 2 ட்ரிபிள் க்ராஷே, செயின் 3, 2 ட்ரிபிள் க்ராஷே அதே செயினில் ஒர்க் பண்ணுங்கள். இப்போ நம்ம மிட் போர்ஷன் இன்க்ரிமெண்ட் பண்ணியாச்சு, செயின் 3 பண்ணிவிட்டு 3 செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த செயினில் 1 ட்ரிபிள் க்ராஷே ஒர்க் பண்ண போகிறோம்.
இந்த மாதிரி நம்ம 8 times நம்ம பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் செயின் 3 பண்ணிவிட்டு 3 chains ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் செயின் 4 டாப்பில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த ரவுண்டை முடிச்சுக்கலாம். ஸோ 2 end நமக்கு இன்க்ரிமெண்ட் எண்ட்ஸ் இருக்குது, அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில். மித்த இடத்துல எல்லாமே சுற்றி நம்ம ஒரு 3 chains ஸ்கிப் பண்ணுறோம். அடுத்த செயினில் ட்ரிபிள் க்ராஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வாங்க. ஸ்டார்டிங் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் செயின் 4 டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இதோட நம்மளோட ரோ 2 கம்ப்ளீட் ஆயிரும். அடுத்து நம்ம ரோ 3 ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ரோ 3லேருந்து இனி அடுத்தடுத்த ரோவில் நம்ம மிட் ஸ்டிச்சில் மட்டும் தான் இன்க்ரிமெண்ட் பண்ணோம். அடுத்த எல்லா இடத்துலையும் ட்ரிபிள் க்ராஷே, செயின் 3 ட்ரிபிள் க்ராஷே தான். ஸோ இப்போ நான் செயின் 7 ஒர்க் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து செயின் 4 வந்து நம்மளோட ட்ரிபிள் க்ராஷேவாக கன்சிடர் பண்ணோம். அடுத்து இருக்க செயின் 3 வந்து செயின் 3 ஸ்பேஸாக கன்சிடர் பண்ணணும். ஸோ ப்ரீவியஸ் ரோவோட ட்ரிபிள் க்ராஷேவோட டாப்பில் ஒரு ட்ரிபிள் க்ராஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. திரும்பியும் செயின் 3 ஒர்க் பண்ணுங்கள். அந்த 3 chain ஸ்பேசஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ட்ரிபிள் க்ராஷேவோட டாப்பில் ஒரு ட்ரிபிள் க்ராஷே ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி 7 தடவை நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் செயின் 4 கன்சிடர் பண்ணோன்னா 8 தடவை நம்ம இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மிட் போர்ஷனுக்கு வந்துட்டோம். இங்கே தான் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் செயின் 3 ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு 3 stitch ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம மிட் இன்க்ரிமெண்ட் ஸ்டிச் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு ட்ரிபிள் க்ராஷே மேலே ஒரு ட்ரிபிள் க்ராஷே ஒர்க் பண்ணிக்கிறோம். திரும்பி செயின் 3 ஒர்க் பண்ணுறோம். அடுத்து இந்த மிட் போர்ஷன் செயின் 3 ஸ்பேஸில் 2 triple crochet, செயின் 3 2 triple crochet ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் செயின் 3 ஒர்க் பண்ணிவிட்டு இந்த இன்க்ரிமெண்ட்டை ப்ரீவியஸ் ரோட இன்க்ரிமெண்ட் ஸ்டிச்சோட 4th ட்ரிபிள் க்ராஷே மேலே ஒரு ட்ரிபிள் க்ராஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ செயின் 3 ஸ்பேஸில் 2 triple crochet, செயின் 3 2 triple crochet, திரும்பியும் செயின் 3 ஒர்க் பண்ணிவிட்டு இந்த மிட் இன்க்ரிமெண்ட்டோட 4th ட்ரிபிள் க்ராஷே மேலே ஒரு ட்ரிபிள் க்ராஷே ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் செயின் 3 ஒர்க் பண்ணிக்கோங்க. ஒரு 3 chain ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ட்ரிபிள் க்ராஷே மேலே ஒரு ட்ரிபிள் க்ராஷே ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 17 times நம்ம ஒர்க் பண்ணுவோம் டோட்டலாக. அதாவது அடுத்த இன்க்ரிமெண்ட்டு நம்ம வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒர்க் பண்ணுவோம். ஸோ ஒரு ஒரு ட்ரிபிள் க்ராஷேயோட டாப்லேயும் ஒரு ட்ரிபிள் க்ராஷே, இன் பிட்வீன் ஒரு 3 chain ஸ்பேசஸ். ஸோ இதே மாதிரி அடுத்த இன்க்ரிமெண்ட் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு வாங்க. நம்ம அடுத்த இன்க்ரிமெண்ட்டில் மீட் பண்ணலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த இன்க்ரிமெண்ட்க்கு வந்தாச்சு. அடுத்த சைடில் உள்ளது. ஸோ ப்ரீவியஸ் ரோவோட ஃபஸ்ட்டு இன்க்ரிமெண்ட் ஸ்டிச் இருக்குல்ல, ஸோ அதில் ஃபஸ்ட்டு ட்ரிபிள் க்ராஷே மேலே ஒரு ட்ரிபிள் க்ராஷே ஒர்க் பண்ணிக்கிறோம். அடுத்து செயின் த்ரீ ஒர்க் பண்ணிக்கிறோம். ஸோ ப்ரீவியஸ் ரோவோட இன்க்ரிமெண்ட்டோட மிட், அதாவது செயின் த்ரீ ஸ்பேஸில் ஒரு ரெண்டு ட்ரிபிள் க்ராஷே, செயின் த்ரீ ரெண்டு ட்ரிபிள் க்ராஷே ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் செயின் த்ரீ ஒர்க் பண்ணிவிட்டு நாலாவது ட்ரிபிள் க்ராஷே மேலே ஒரு ட்ரிபிள் க்ராஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறமா செயின் த்ரீ ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது பார்த்திங்கன்னா ரெண்டு எண்டில் மட்டும் நமக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். ஸோ அது வந்து நமக்கு ஒரு வி நெக் மாதிரி க்ரியேட் பண்ணும் நம்மளோட நெக்கில். ஸோ இப்போ நான் மிட் இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டேன், செயின் த்ரீ பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் ரோட இன்க்ரிமெண்ட் ஸ்டிச் இருக்கு, அது நாலாவது ட்ரிபிள் க்ராஷே மேலே ஒரு ட்ரிபிள் க்ராஷே ஒர்க் பண்ணுறேன். திரும்பியும் செயின் த்ரீ ஒர்க் பண்ணிவிட்டு அடுத்த ட்ரிபிள் க்ராஷே மேலே ஒரு ட்ரிபிள் க்ராஷே ஒர்க் பண்ண போகிறோம். அந்த மாதிரி எட்டு தடவை நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் செயின் த்ரீ பண்ணிவிட்டு மூணு ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் செயின் ஃபோர் ஒரு டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரோ த்ரீயை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இன்க்ரிமெண்ட்டில் மட்டும்தான் நான் சொன்ன மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ் ஆட் பண்ணுவோம். மித்த இடத்துல இல்லையோ, ப்ரீவியஸ் ரோவோட ட்ரிபிள் க்ராஷே மேலே ஒரு ட்ரிபிள் க்ராஷே, செயின் த்ரீ ஸ்பேஸ், அதே மாதிரி ஒர்க் பண்ணிட்டு வரணும். அதுக்கப்புறம் லாஸ்ட் ட்ரிபிள் க்ராஷே மேலே ஒரு ட்ரிபிள் க்ராஷே ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா செயின் த்ரீ ஒர்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் செயின் ஃபோரோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரோ த்ரீயை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த மிட் போர்ஷனில் மட்டும்தான் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம். மித்த இடத்துல எல்லாமே சுற்றி ப்ரீவியஸ் ரோட ட்ரிபிள் க்ராஷியோட டாப்பில் ட்ரிபிள் க்ராஷே பண்ணிவிட்டு செயின் த்ரீ ஸ்பேஸ் நம்ம பண்ண போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு வி நெக் நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போது நம்ம ரோ ஃபோர்லேருந்து ரோ டுவெண்ட்டி டூ வரைக்கும் நம்ம ரோ த்ரீயை மட்டும் ஃபாலோ பண்ணி அதோட மிட் போர்ஷனில் எப்படி இன்க்ரிமெண்ட் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோமோ, அதாவது டூ ட்ரிபிள் க்ராஷே, செயின் த்ரீ டூ ட்ரிபிள் க்ராஷே ஒர்க் பண்ண போகிறோம். அப்புறம் ப்ரீவியஸ் ரோவோட ஃபோர்த் இன்க்ரிமெண்ட் மிட் இன்க்ரிமெண்ட் இருக்குல்ல, அதில் ஃபோர்த் ட்ரிபிள் க்ராஷே மேலே ஒரு ட்ரிபிள் க்ராஷே, செயின் த்ரீ ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் மிட் செயின் த்ரீ ஸ்பேஸில் ரெண்டு ட்ரிபிள் க்ராஷே, செயின் த்ரீ ரெண்டு ட்ரிபிள் க்ராஷே ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் திரும்பி செயின் த்ரீ ஒர்க் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் ரோட மிட் இன்க்ரிமெண்ட் இருக்குல்லையா, அதில் நாலாவது ட்ரிபிள் க்ராஷே மேலே ஒரு ட்ரிபிள் க்ராஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ மித்த இடத்துல எல்லாமே செயின் த்ரீ ஒர்க் பண்ண போகிறோம். இன்பிட்வீன் த்ரீ ஸ்பேசஸ் விட்டுட்டு ப்ரீவியஸ் ரோட ட்ரிபிள் க்ராஷே மேலே ஒரு ட்ரிபிள் க்ராஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ மிட் போர்ஷன் மட்டும்தான் நம்ம இன்க்ரிமெண்ட்ஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி சுற்றி ஒர்க் பண்ணிட்டு வாங்க. ரோ ஃபோர்லேருந்து ரோ டுவெண்ட்டி டூ வரைக்கும் இதே பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் ரோ டுவெண்ட்டி டூ ஒர்க் பண்ணதுக்கப்புறமா ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி உங்களோட யானை ஃபாஸ்ட் ஆஃப் பண்ணிவிட்டு என்ஸ் எல்லாம் வீப் பண்ணிடலாம். ஸோ இதுதான் நம்மளோட மிட் போர்ஷனோட இன்க்ரிமெண்ட்டு. இது தான் நம்ம இப்படி இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி தான் நம்ம இன்க்ரிமெண்ட்ஸ் பண்ண போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான பேட்டர்ன், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதே பேட்டர்னை நான் ஃபாலோ பண்ணி ரோ டுவெண்ட்டி டூ வரைக்கும் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ இந்த மிட்ல மட்டும் நான் இன்க்ரிமெண்ட்ஸ் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ இதே மாதிரி சுற்றி ஒர்க் பண்ணிட்டு வாங்க. ரூட் டுவெண்ட்டி டூ வரைக்கும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு வாங்க.
ஸோ இப்போ நான் லாஸ்ட் ட்ரிபிள் க்ரோஷே ஒர்க் பண்ணியாச்சு, செயின் த்ரீ ஒர்க் பண்ணிவிட்டு செயின் ஃபோர் டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரவுண்டை முடிச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரோ ஃபோர் கம்ப்ளீட் ஆயாச்சு. ஸோ இதே பேட்டர்னை நீங்கள் ஃபாலோ பண்ணி ரோ 22 வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ மிட் போர்ஷன்ஸில் மட்டும் நம்ம இன்க்ரிமெண்ட்ஸ் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ மித்த இடத்துலலாம் நம்ம ப்ரீவியஸ் ரோ ஒர்க் பண்ண மாதிரி தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நமக்கு ஒரு அழகான வி நெக் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல மட்டும் ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு ரோலையுமே நம்ம ரெண்டு ட்ரிபிள் க்ராஷே, செயின் த்ரீ ரெண்டு ட்ரிபிள் க்ராஷே ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் ரோட இன்க்ரிமெண்ட்டோட ஸ்டார்டிங் ட்ரிபிள் க்ராஷே மேலே ஒரு ட்ரிபிள் க்ராஷே, செயின் த்ரீ, அதுக்கப்புறம் இன்பிட்வீன் செயின் த்ரீ ஸ்பேஸில் ரெண்டு ட்ரிபிள் க்ராஷே, செயின் த்ரீ ரெண்டு ட்ரிபிள் க்ராஷே ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா எண்டிங் ட்ரிபிள் க்ராஷே மேலே ஒரு ட்ரிபிள் க்ராஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா ரோ 22 வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ இது நல்ல ஒரு கவரப் மாதிரி இருக்கும், இல்லை ஷால் மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட நம்மளோட போன்ஷோ வந்து ரெடி ஆகிடும். ஸோ இதுக்கு கீழே நம்ம ஃப்ரிஞ்சஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போது ஸ்டார்டிங் செயின் ஃபோரோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு செயின் த்ரீ ஒர்க் பண்ணிக்கிறேன். முடிச்சதுக்கப்புறம் யானை ஃபாஸ்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். அப்புறம் என்ஸ் எல்லாம் நம்ம வீப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிஞ்சஸ் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ரஃப்லி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 18 சென்டிமீட்டர் யான் பீசஸ் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அது மாதிரி ரெண்டு ஸ்ட்ரிங் நம்ம ஒரு ஃப்ரிஞ்சுக்கு ஆட் பண்ணுவோம், ரெண்டாக மடக்கி. ஸோ எவ்ரி ட்ரிபிள் க்ராஷே ஓட எண்ட்லேயுமே நான் ஒரு ஃப்ரிஞ்ச் ஆட் பண்ண போகிறேன். சென்டர் பார்ட்டில் மட்டும் நான் எக்ஸ்ட்ரா ஃப்ரிஞ்சஸ் ஆட் பண்ணுவேன். ஸோ அதை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி ரெண்டு ஸ்ட்ரிங் ஆஃப் யான் 18 சென்டிமீட்டர்ஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ரெண்டு ஸ்ட்ரிங் ஆஃப் யான் அப்ராக்சிமேட்லி 18 சென்டிமீட்டருக்கு எடுத்துக்கோங்க. அதை ரெண்டாக மடக்கிக்கிறோம், என்ஸை வந்து கட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ நான் வந்து நான் மிட் போர்ஷன் இருக்கு இல்லையா, செயின் த்ரீ ஸ்பேஸ், அதில் வந்து நான் அந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். ஸோ அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நம்ம ஆட் பண்ணுவோம், அதாவது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ட்ரிபிள் க்ராஷே இன்க்ரிமெண்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ட்ரிபிள் க்ராஷேயில் கூட ஒரு ஃப்ரிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எவ்ரி ட்ரிபிள் க்ராஷே, எல்லா ட்ரிபிள் க்ராஷேயோட எண்ட்லேயும் நான் இந்த மாதிரி ஃப்ரிஞ்சஸ் சுற்றி ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஃப்ரிஞ்சஸ் எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சுருங்க. ஸோ பார்க்குறதுக்கு அழகான பூகு போன்ச்சோ ரெடி ஆகிடும். ஸோ சுற்றி இந்த ஃப்ரிஞ்சஸை நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே வாங்க எல்லா ட்ரிபிள் க்ராஷேயோட எண்ட்லேயும். நம்ம அது முடிஞ்சதுக்கப்புறமா மீட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான், நான் ஃப்ரிஞ்சஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா சென்டரில் மட்டும் நான் மூணு ஃப்ரிஞ்ச் ஆட் பண்ணியிருப்பேன்.
ஸோ உங்களுக்கு இந்த யான் பார்த்தாலே தெரியும், அழகாக நல்ல ட்ரேப் கொடுக்குது. இந்த சீக்வென்ஸ் வந்து நமக்கு லைட் பட்டவுடனே நல்ல கிளிட்டரியாக இருக்கும். ஸோ இது வந்து சூப்பரான ஷாலாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், உள்ள போஞ்சோக்கோட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ எனி சம்மர் அவுட்ஃபிட்க்கு இது அழகாக இருக்கும். ஸோ எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது இதோட ட்ரேப் தான், அழகாக ட்ரேப் ஆகுது. அண்டு அந்த சீக்வன்ஸும் நமக்கு லைட் பட்டால் அழகாக கிளிட்டர் ஆகுது. ஸோ இதில் நம்ம 22 ரோஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். நான் சொன்ன மாதிரி மூணு ஸ்கீன் ஆஃப் யானை நான் டோட்டலாகவே நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ப்ராஜெக்ட்க்கு. ஸோ அழகான பூஞ்சோ, லேசி பூஞ்சோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ரிட்டன் பேட்டர்ன் வேணும்னா இது எங்களோட வெப்சைட் theyarnbowlcrochet.com அவைலபிளாக இருக்கும். பேட்டர்ன் டயக்ராமும் நாங்கள் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நூலிலே கிண்ணமுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.